네, 우리 동물이 우리. 네. फ्रेंड्स, 나나 올리비카입니다. 이놈이 யார பண்ணனும் அனிதாதான் பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க்னா சிகரெட். சிகரெட் நான் அடிக்கிற பாகம் கிடையாது. சும்மா அடிக்கிற மாதிரி ஒரு பண்ணலாம்தான் பிராங்க் பண்ணலாம்தான். வாங்க வீடியோல அனிதா எப்படி ரியாக்ட் பண்ணா பார்க்கலாம். வீடியோல போய் பார்க்கலாம். அடிக்க ஆரம்பிச்சலாம் வருவா கொஞ்ச நேரத்தில் எப்படி மேலே வருவா. நான் மேலே இருக்கேன்னு தனியாக இருந்தேன் விடவே மாட்டா. கூடவே சுற்றி இருக்க செவ்வாய் அடிக்காம பேசுறியா? அடிக்காமலாம் பேச முடியாது. நீ என்ன பண்ணாத மட்டும் சொல்லு. கூப்பிட்ட இப்ப இது கூட சிகரெட் சிகரெட் நிக்கலாம் என்கிட்டயே சொல்ற. சிகரெட்ல நீ அடிச்சு பாரு. நீ அடிச்சு பாரு. நீ அடிச்சு பாரு. சிகரெட்லாம் அடிக்க மாட்டேன்னு சொன்ன உனக்கு இந்த பழக்கம்லாம் வந்தது. எப்போ லவ் பண்ணனும் அப்ப என்ன சீரியஸா ரொம்ப வெறி ஏத்தாது. என்னது எப்போ லவ் பண்ணனும் அப்ப தான் அப்ப 1 வருஷமா இருக்குதா? என்கிட்ட லவ் பண்ணி 1 வருஷம் ஆகும் தெரியுமா? 2 வருஷம் ஆகுது. லவ் பண்ணது கணக்கே உனக்கு தெரியல. சிகரெட் புச்சோனே உன்ன போதி ஆயிச்சா உனக்கு. நான் சிகரெட்டே பிடிக்கல பாரு. இப்ப நான் சொல்லிட்டா பார்த்தது நீ வந்துட்ட சனியம் புச்ச மாதிரி. யார பார்த்து சனியம் புச்சது? உன்ன தான் சொன்னேன். நீ சனியம் புச்சது என்ன சொல்லாத. சரியா டென்ஷனா மூ சிகரெட்டிமா ஏன் வந்த நீ? நான் வரேன் போ. அடிச்சு வரேன் போ. என்ன டென்ஷன்ல இருக்கற? நான் அடிச்சு வரேன். நான் உன்னை படிக்க போறனே. அடிக்க போறியா? அடிக்கற இப்ப எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னை அடிக்கிட்ட நானு. நீயா டென்ஷன் ஆகுது? உனக்கு டென்ஷன் ஆகுது? நானும் அடிக்கிறேன். எனக்கு இப்ப டென்ஷன். ஏய் எனக்கு டென்ஷன் பயங்கரமா வருது. உனக்கு எப்பத்துல இருந்து வந்தது இந்த பழக்கம்? நான் கேக்குறேன். நேத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயாவது தான் அடிப்பேன். ஏய் கையன் அது நேத்து நான் ஒரு ஆண்டியை வச்சிருந்தேன். நான் சைடில் நான் ஒரு ஆண்டியை வச்சிருந்தேன். நான் சைடில் உன்னை லவ் பண்ணினேன். அந்த ஆண்டி நைட்டு கூப்பிட்டா வரவே மாட்டேது. அது என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ண போகிறேன் அந்த ஆண்டி கூட எப்படின்னா சேர்த்து வச்சுறேன்னு. உனக்கு என்ன டைரி இருந்தால் என்ன சேர்த்து வைங்க? அடிக்காமல் பேசுவேன். வாயிலாக தீஞ்சிரும் உனக்கு. நான் இப்போ உங்கள் அம்மாகிட்டே சொல்கிறேன். சீரியஸாக எங்கள் அம்மாக்கே தெரியாது. எப்போ சொன்னால் வீடியோ கால் பண்ணுவேன். எதாவது ஆண்டி கால் பண்ணு. அதுக்காக அவங்க வீட்டுக்கார இருப்பார். இப்போ கொஞ்சம் கூட வெக்கன்றதே கிடையாதா? சீரியஸா ஆண்டிக்காகலாம் சிகரெட் அடிக்கிற டென்ஷன். ஆமா லவ் பண்ணாத ஒன் சைடா வேணாலும் சொல்லிட்டு போயிட்டு. இல்ல இல்ல நடிக கூட நிறைய பேர் இருக்காங்க. நடிகெல்லாம் வருவாங்களா என்கிட்ட? நடிகை 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 நடிகையா? மூஞ்சுக்கா யார் இருந்தா உனக்கு என்ன சிரிப்பு எல்லாம் வருது? எனக்கு சீரியஸா சிரிப்பு வருது. நீ பேசுறதெல்லாம் நடிகை சொல்ற நியாயத்துக்குன்னு. சரி இப்ப எனக்கு அதெல்லாம் இல்ல. இப்ப நீ இன்னத்துக்கு சிகரெட் பிடிக்கிற? எனக்கு அதுக்கு மட்டும் பிரேக்கப். ஆண்டி கூட பிரேக்கப். அந்த ஆண்டிக்கு சிகரெட் வச்சா ரொம்ப பிடிக்கும் சொல்லிச்சு. அப்புறம் ஒரு வாட்டி கணேஷ் கூட ஒரு வாட்டி சும்மா அடிக்கமே வீடியோ மட்டும் பண்ணல. நீ உண்மையில வச்சா சூப்பரா இருக்கும். நீ அடிச்சு பாருச்சு. அப்புறம் அவங்க கூட போகும்போது வந்து அதுக்கு அடிக்க கத்துறேன். எனக்கு அதுவும் அடிக்கும் நல்லா சூப்பரா இருக்கும். அப்படின்னு பண்ணும் அப்படிலாம் பண்ணும் பயங்கரமா. இப்போ நடிக்கிறேன். அது சும்மா உங்களே நடிக்கிறேன். ஏன் முன்னாடி நடிப்பேன்? ஏன் முன்னாடி நடிக்க? நீ அடிக்காம பேச எதுக்கு அடிக்கிறேன்னு? நடிக்க என்ன உரிமை உனக்கு? நடிக்க என்ன உரிமை உனக்கு? உரிமை அப்புறம் என்னதுக்கு? என்ன லவ் பண்றேன் சொல்லி சுத்தின இருக்கேன். நான் லவ் பண்றேன். நான் டி வெச்சினுக்குறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். வெச்சினுக்குறியா? ஆமா ஆமா. அந்த ஆண்டி நான் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ பிடிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு. அப்போ என்ன உன்னை இவ்வளோ பிடிக்கும்? அந்த ஆண்டி இவ்வளோ பிடிக்கும். எப்படி பேசுகிற? அந்த ஆண்டியை மனசில் தான் வச்சுனுக்குறேன். அப்போ என்ன? உன் நெஞ்சில் வச்சுனுக்குறேன். அது மனசு வர நெஞ்சு வரையா? ஆமாம். நான் ரொம்ப லவ் பண்ண எப்படியே சேர்த்து வச்சிருக்கேன் அந்த ஆண்டி கூட. ப்ளீஸ் என்ன பண்ணுறதுன்னு சரி தனியாக டென்ஷனாக இருப்பேன். தான் சேர்த்து அடிக்கா அடி லைட்டா லைட்டாக அடி எடுப்பேன்.
எங்க போய் சொல்ற என்ன? அந்த ஆண்டிகிட்டே போயிட்டேன் நானு. அப்ப நீ போயிடுவே, அதுக்கு தானே நீ பிளான் பண்ற. உனக்கே தெரியல, நீ அம்ச்சு விடுறேன், நான் வழி அம்ச்சு விடுறேன்னு. என்ன பண்றது எனக்கு சம்மந்தம்? என்ன ஆண்டி ரூமோட சேர்த்து வச்சிரு. நீ செத்துறீங்க எங்க? என்ன முடியலாம் பிடிக்காத பையன். நான் போன உனக்கு சந்தோஷமா? உனக்கு ஹாப்பியா? நீ ஹாப்பியா? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். எனக்காக அம்மா எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டி எல்லாம் தெரியும்? அது பெரிய கதை. பெரிய கதைனா? நான் சீக்ரெட்ஸ்னே சொல்லிட்டா? சீக்ரெட்ஸ்னே சொல்லிட்டா? சீக்ரெட்ஸ்னே சொல்லிட்டா? நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா? நான் உன்னை படிக்கிட்டா? உன்னை படிக்கிட்டா? என்னென்ன பண்ணுங்க? சீக்ரெட்டை பண்ணாத, என்ன சீக்ரெட்டை மட்டும் பண்ணாத, என்னென்ன பண்ணு? சீக்ரெட்டை மட்டும் பண்ணாத, கோவம் வர எனக்கு. கொளுத்திருவோன் உயிரோட, கொளுத்திருவோன் உயிரோட, கொளுத்திருவோன் உயிரோட. அவங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவங்க வீட்டுக்கு பேசினாங்க. பாப்பா என்னப்பா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. நான் அந்த அங்கிள் இருக்கிறார்ல, அவர் போகிறதுல அந்த ஆண்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆண்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. எது வந்து சொல்கிறான் என்ன, அதனால் அந்த ஆண்டி என் கூட வச்சுக்கிச்சு. நானும் வச்சுக்கினேன் அந்த ஆண்டியை. தப்பா அது? எப்படி அசால்ட்டாக சொல்கிற? இது எப்படி சொன்ன? கஷ்டமாக சொல்லணுமா? எவ்வளோ திறமை தெரியுமா அதெல்லாம் உஷார் பண்ணுறது? வெளியே போய் கேட்டு போயிரு. சரி, சீக்கிரட்டு காடு. நீ அடிக்க அப்புறம் காடு. நீயும் அடிக்க மாட்டேன், என்னையும் அடி கூட மாட்டேற. கொடு. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ப்ளீஸ், நான் குச்சிருவேன், நான் குச்சிருவேன். நிம்மதே, நான் அது போய் சேருவேன். நீ எங்க போய் சேருவே? எங்க வீட்டுக்கு போய் சேருவேன். நான்லாம் போய் எல்லாம் சேர மாட்டேன். அந்த கனவுலாம் காணாத. சரியா? தெரியுமே பொண்ணுங்களை பத்தி ஏமா. இதான் ஆண்டி தான் நம்பிக்கையா இருக்கு என் கூடவே. பரவாயில்ல, வச்சு கோன்றேன். அப்படியே ஆண்டி, அதனாலதான் வச்சிருந்தாங்கிறேன். பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. நான் வேற ஆண்டியை கடிக்காத எனக்கு. இதோ பகுதி தான் கடிக்க போகுது. ஏன் எங்க பண்றது இப்ப? நான் இப்ப சம சொல்லி. ப்ளீஸ், என்ன ஆண்டியோட சேர்த்து வச்சிருக்கு பியாச்சி. எப்படி இந்த மாதிரி நீ சொல்ற? வேற என்ன சொல்றது எனக்கு? வலிக்குது சீரியஸா? நான் இந்த கையில வச்சு. சரி, எப்படி தெரியும் உனக்கு அந்த ஆண்டி? அந்த ஆண்டி பேர் என்ன? அது எங்க இருக்கு? திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுமா? சொல்லு. வயிட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓ, அப்ப தூக்கிலாம் இருக்கல? முடியலனால எவ்வளவு ட்ரை பண்ண. அதே ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்றல. நேத்து பிரேக்கப் ஆயிச்சு எனக்கு. என்ன சீட்டு கூடும் பஸ்? நான் சீட்டு அடிச்சு வரேன். டென்ஷனா அப்பனா அவன் பிரச்சனை. அப்புறம் கட், நான் சீட்டு மட்டும் அடிச்சுட்டு வந்துறேன். நீ கீழே போனாதான் அடிப்பா. நீதா போயிடு பேசாம. நான் ஒரேடியா போயிடுறேன். உனக்கு நிம்மதியா இருக்கும். நீயாவது ஆன்டி கூட. அதையும் பண்ண மாட்டேறியே. எப்படி இந்த மாதிரி சொல்ற? எப்படின்னா எப்படிதம்மா இருந்தா? நானும் அந்த ஆண்டியும் உங்களுக்கு இவ்வளவுதான் விக்கி மரியாதை சொல்லிட்டேன். விளையாடுறியா? அந்த ஆண்டி எனக்கு அனிதா சேர்த்து வச்சிரு. அப்படின்னா நீ அந்த ஆண்டி கூடயே இரு. அந்த ஆண்டி கூடயே எல்லாமே பண்ணிக்கோ. சரியா? நீ எப்படின்னா போயிட்டு. அந்த ஆண்டி ரெண்டு பசங்க இருக்குது.
எப்படின்னா இருந்துக்கோ, எனக்கு தேவை லாங்குவேஜ் மட்டும். அனிதா அப்பா தல ஏய் பிராங்க் தான் பண்ண உன்னே நீ சும்மா சொல்றே ஏய் பிராங்க் தான் பண்ண அங்க பா கேமரா பாரு அங்க நல்லா மூஞ்ச பாரு ஏய் இந்தமா கேமரா கட்டாதடா மூஞ்ச கேமரா திருதா இல்லையா அங்க சரி நம்ம சேனலை பத்தி சொல்லு ஏதாவது சரி நான் பிராங்க் தான் பண்ணேன் நானே பிராங்க்ன்ற எதுக்கு தேவையில்லாத ஆண்டிய பத்தி அவ்வளோ வர்ணிக்கிற ஆண்டினா ரொம்ப பிடிக்கும் ஆண்டியோட வெரியன்ஸ் யாருன்னா கேட்டு பாரு அவங்களுக்கே தெரியும் சரி நம்மளே சொல்லு நம்ம சேனலை பற்றி சொல்லு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி ஆண்டி வெரியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணினே இருக்கும் ஓகேவா ஸ்மைலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்